மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, ஒருத்தனோட வலிமையை அவனோட வெற்றிகளை கொண்டு அளவிடக்கூடாது, மாறாக அவனோட போராட்டங்களை கொண்டு தான் அளவிடணும் அப்படின்னு. அப்படி வாழ்க்கையில் பெரும் போராட்டங்களை அனுபவித்து இன்றைக்கி ஹாலிவுட்டோட மிக வலிமையான இடத்துல உட்காந்துருக்கவர் தான் சில்வெஸ்டர் ஸ்டலோன். அவரோட போராட்டங்களையும் அது நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1970 அமெரிக்காவில் ரொம்ப சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஸ்டலோன். அவருக்கு நடிகர் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் கனவாக இருந்ததுதான். அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் தினமும் சண்டை வருமா. அதுக்கு காரணம் ஸ்டலோன் எந்த ஒரு வேலைக்கும் போகாதனால. ஸ்டலோன் அடிக்கடி சொல்லுவாராம், எனக்கு பிடிக்காத வேலைக்கு போகிறத விட நடிகன் ஆகிறதுக்காக போராடி தோற்று போய் நடுத்தருக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. தினமும் நியூயார்க்லேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போகிறதுக்கான காசு இல்லாதனால லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கே மூவ் ஆகலாம் அப்படின்னு தன்னோட நாய் பட்கஸை கூப்பிட்டு கிளம்புறாரு. லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு சின்ன விடுதியில் தங்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு 3-4 ஆடிஷன் அட்டன் பண்ணுவாராம். ஆனால் எல்லா ஆடிஷன்லேயும் அவரோட இடது தாடை பேரலைஸ் ஆயிருந்தனால உனக்கு கொஞ்சமும் எக்ஸ்ப்ரெஷன் வரல, உன்னோட வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். வந்து சில மாதங்கள் ஆயிடுச்சு, பல 100 ஆடிஷனை அட்டன் பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு ஆடிஷனில் கூட பாசிட்டிவான ஃபீட்பேக் வரவே இல்லை. அமெரிக்காவில் குளிர்காலம் ஆரம்பிச்சிடுது, தான் தங்கியிருந்த விடுதியில் ஹீட்டரும் இல்லை. அதனால் ஒரு லைப்ரரியில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. தன்னை சுற்றி இருந்த புத்தகத்தோட தாக்கத்தினாலேயோ என்னவோ அவருக்கு ஒரு புது ஐடியாவும் தோண்டியிருக்கு. அடுத்த எழுதின ஸ்கிரிப்டில் கண்டிப்பாக நம்மளால் நடிக்க முடியாது, அதனால் நமக்கு நாமே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. அந்த ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பல ப்ரொடியூசர் போய் பார்க்குறாரு. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் கூட அவரோட ஸ்கிரிப்டை ஒரு பேஜுக்கு மேலே படிக்கலையாம். அவ்வளோ கேவலமாக இருந்திருக்கு அவரோட ஸ்கிரிப்டெலாம். அப்படியே சில வருஷங்களும் போகுது, அவர் கையில் சுத்தமாக காசு இல்லாமல் ஆயிடுது. தன்னோட நாய் பட்கஸ்க்கு சாப்பாடு போகிறதுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்லை. அதனால் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பாருக்கு போய் முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட தன்னோட நாய் பட்கஸை $100 விற்றுறாரு. பிற்காலத்தில் அவரோட வாழ்க்கையில் நடந்த மிக சோகமான சம்பவம் இதுதான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த சோகத்தில் அதே பாரில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ டிவியில் ஒரு பாக்ஸிங் மேட்ச் போது அதை பார்க்குறாரு. அந்த மேட்ச் தி கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற முகமது அலிக்கும் எல்லாரும் பார்த்து ஏளனம் பண்ண ஒரு பாக்ஸரான சக் வெப்னருக்கும். ஸ்டாலோனுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படா சக் வெப்னர் முகமது அலி கூட சண்டை போடுற லெவலுக்கு வளர்ந்தாரு அப்படின்னு. முகமது அலி சக் வெப்னரை பல அடி அடிக்கிறாரு. சக் வெப்னர் ஒவ்வொரு வாட்டியும் கீழே விழுறாரு. ஆனால் ஒவ்வொரு வாட்டி கீழே விழும்போதும் எந்திரிச்சு நிற்கிறாரு. முகமது அலியால் கடைசி வரைக்கும் சக் வெப்னரை ஜெயிக்கவே முடியலையாம். இதை பார்த்த ஸ்டாலோனுக்கு மிகப்பெரிய ஊக்கம் பிறக்குது, மனதில் ஒரு ஸ்கிரிப்டும் பிறக்குது. கிராமத்தை சேர்ந்த சாதாரண ஒரு பாக்ஸருக்கு எப்படி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது, அவன் எப்படி வேர்ல்டு சாம்பியன் ஆகிறான் அப்படின்றது தான் அந்த கதை. அந்த கதையை எழுதிக்கிட்டு பல ப்ரொடியூசரை போய் பார்க்குறாரு. ஒரு ப்ரொடியூசர் கூட அந்த கதையை வாங்கி படிக்கவே இல்லை. ஒரு நாள் வழக்கம் போல் ஒரு ஆடிஷனில் தோற்று போய் வெளியே வரப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஸ்டாலோன் கத்துறாரு, என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை யாராவது வாங்கி படிக்கலன்னு ப்ளீஸ் அப்படின்னு அழுறாரு. அங்கேருந்து ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்டை வாங்கிக்கிட்டு இதை படிச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. 2 நாள் கழித்து ஒரு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து அவருக்கு கால் வருது. உங்களோட கதையை படித்தோம், ரொம்பவே நல்லா இருக்குது, இதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஆஃபர் பண்ண அமௌண்ட் $300,000. அதோட இன்னிய மதிப்பு பல கோடி இருக்கும். அதை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸ்டலோன். மாறாக எனக்கு $35,000 கொடுங்க, இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. தன் கையில் $35,000 வந்த உடனே தான் பட்கஸை எந்த பாரில் விற்றாரோ அதே பாருக்கு போகிறாரு. பட்கஸை வாங்கின ஆள் வருவான்னு 2 நாள் நிற்கிறாரு. 2 நாள் கழித்து அந்த ஆளும் வரான். ஆரம்பத்தில் அவன் பட்கஸை திருப்பி தர ஒத்துக்கலை, அதனால் அவனுக்கு $15,000 படத்தில் நடிக்க ஒரு வாய்ப்பும் கொடுத்து பட்கஸை மீட் எடுத்துக்கிறாரு. படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்குது, படம் ஃபுல்லாக ஒரு ஹேண்டிகேம்லேயே எடுக்கிறாங்க. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்பெஷல் ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அந்த ஷோக்கு ஹாலிவுட்டோட மிகப்பெரிய டேரக்டர் ஆக்டர் எல்லாரையும் கூப்பிடுறாரு. தன்னோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டாலோனும் அதே ஷோக்கு போகிறாரு. அவர் எங்கெல்லாம் அடுத்தவங்க சிரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரோ அங்கெல்லாம் யாருமே சிரிக்கலை. எங்கெல்லாம் அடுத்தவங்க எமோஷனல் ஆவாங்கன்னு எதிர்பார்த்தாரோ அங்கெல்லாம் யாருமே எமோஷனல் ஆகலை. ஒவ்வொரு ஆளாக தேட்டரை விட்டு வெளியே எஞ்சி போக ஆரம்பித்தாங்களாம். படம் முடியும் போது ஸ்டாலோனும் அவரோட அம்மா மட்டும்தான் படத்தை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அழுதுகிட்டே ஸ்டாலோன் வெளியே வராரு. வெளியே வரும்போது தேட்டரில் இருந்த அத்தனை பேரும் அவருக்காக வெளியே காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். கைத்தட்டி அவரை வரவேற்றாங்களாம். அந்த படம் தான் ராக்கி. ராக்கி பல ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகுது. பெஸ்ட் பிக்சரை சேர்த்து 3 ஆஸ்கார் ஜெயிக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாலோன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே வெற்றி மட்டும்தான். சில்வெஸ்டர் ஸ்டாலோனோட வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம், வாழ்க்கையில் எல்லாருமே கீழே விழுவாங்க, ஆனால் வெற்றி பெற்றவனுக்கும் தோத்தவனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படி விழும்பொழுது எந்திரிச்சு நின்னானா அப்படின்றதுல தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.